அவ்வியம் பேசேல். ஜிதினத்தில் ஸ்ரீ வராகம், லட்சுமி வராகர் ஆலயத்தினுடைய சிறப்பு. தீபாவளி திருநாள் கொண்டாடுவதற்கு காரணமானவள் பூமாதேவி. அந்த பூமாதேவியே சத்தியபாமாவாக அவதரித்து நரகாசுரனை அழித்தார். நரகாசுரன் தன் மகனாக இருந்தாலும் கூட உலக மக்களுக்கு கேடு செய்தவன் என்பதால் அத்தகைய தியாகத்தை பூமாதேவி செய்தாள். அத்தகைய சிறப்புக்குரிய பூமி தாயை ஒரு சமயத்தில் பெருமாளும் காப்பாற்றினாராம். அவர் அருள்வாளிக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஸ்ரீ வராகம் வராகமூர்த்தி ஆலயத்தை தான் இன்றைய சிறப்பாக நாம் பார்க்க இருக்க. அரக்கர்களை அழித்து சாதுக்களை காக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் திருமால் பல அவதாரங்களை எடுத்தார். ஒரு சமயம் உலகம் அழிகிறது, மீண்டும் உலகத்தை சிருஷ்டிக்க பிரம்மாவினுடைய அங்கீகாரம் பெற்ற அவருடைய மகன் ஸ்வயம்பு படிப்பு தொழில ஈடுபடுகிறார். ஆனால் பூமி பந்து கடலில் மூழ்கி கிடந்ததால் உயிர்கள் வாழ இயலாத நிலை. பூமியை வெளிக்கொண்டு வர பிரம்மாவிடம் வேண்டுகிறார். பிரம்மாவுக்கு பூமியை மீட்கக்கூடிய பலம் இல்லாததால் மகாவிஷ்ணுவை சரணடைகிறார் பிரம்மா. அப்போது பெருமாள் வராக உருக்கொண்டு பன்றி முகம் கொண்டு அவதரித்து கடலில் மூழ்கி இருந்த பூமி பந்தை தன்னுடைய தெற்றுப்பற்கள் மீது தூக்கி வந்தாராம். வழியில் அவரிடம் சண்டைக்கு வந்த இரண்யாச்சன் என்ற அசுரனை கடலில் மூழ்கடித்துக் கொள்கிறார். இந்த இரண்யாட்சகன் பூமி தாயாருக்கு பல கொடுமைகளை செய்தவன். பிறகு பூமியை நன்றாக நிலைபெறச் செய்கிறார். இரண்யாச்சனுடன் செய்த போர் காரணமாக பெருமாளுக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிக்க லட்சுமி வருகிறாள். கணவரின் மடியில் அமர்கிறாள். லட்சுமியை கண்டதுமே பெருமாள் மனம் குளிர்ந்து விட்டார். அந்த பெருமானே லட்சுமி வராகர் என்கின்ற திருப்பெயரோடு திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ வராகம் என்கிற இடத்துல ஸ்ரீ வராக மூர்த்தியாக ஆலயம் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வராகம் கோயிலை பெருமாளே கட்டினார் என்று வராக புராணம் நமக்கு சொல்லுவதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பழமையான கோயில் இந்த ஆலயம். தென்னந்தோப்புகளுக்கிடையே ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். கேரளத்தினுடைய இரண்டாவது பெரிய தெப்பக்குளம் என்கிற பெருமையை இந்த ஆலயம் பெற்றிருக்கிறது என்பதும் ஒன்று. வராக தீர்த்தம் முதல் பெரிய தெப்பக்குளம் ஆலப்புழை மாவட்டம் ஆரன்முளா பார்த்தசாரதி ஆலயம். இரண்டாவது பெரிய தெப்பக்குளம் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த வராகம். மேற்கு நோக்கிய கருவறையில் ஸ்ரீ வராகமூர்த்தி பத்திரபீடத்தில் அருள்வாளிக்கிறார். இவருடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரம், இடது திருக்கரம் லட்சுமியை அணைத்தபடியும் வலது திருக்கரம் வரதகஸ்தமாகவும் அமைந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கப்படுகிறது. உற்சவ விக்கிரகம் பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கருவறை வாசலில் துவார பாலகர்கள். பங்குனி மாதம் 8 நாட்கள் பிரமோற்சவம், வராக ஜெயந்தி என்று லட்சார்ச்சனை. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி கோயிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம்தான் ஸ்ரீ வராகம் லட்சுமி வராகர் ஆலயம். வழிபாடு சிறக்கட்டு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.